பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிய நாளாய் அமையும் பொய்யாய் எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைபிளிலிருந்து ஒரு கேள்வியை பார்க்க போகிறோம். இதில் பங்கேற்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமானது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நாம் இந்த நாளுக்குரிய கேள்வியை பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசங்கி 11:9 பிரசங்கி 11:9, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் எது உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இந்த காலகட்டத்தில் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு வசனங்க, ஒரு அறிவுரைன்னு நீங்கள் நினச்சிக்கலாம், அல்ல வந்து ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டி அப்படின்னு நினச்சிக்கலாம். நீங்கள் என்னென்ன செய்யுங்க, ஆனாலும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் செய்வதிலே கவனமாக இருங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதை குறித்து கடவுள் கணக்கு கேட்பார். அதனால் எச்சரிக்கையாயிரு. அதனால் கடவுள் பார்வையில் நீ இருக்கிறாய் அப்படின்றத உணர்ந்து கொண்டிரு. கடவுள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ அறிந்து நட. அதனால் நாம் எதை செஞ்சாலும் கடவுள் நம்மை பார்க்கிறார் என்ற எண்ணம் நமக்கு வேணும். வாலிபனே, வாலிப தங்கையே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் எது உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் நீ செய்கிற எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இங்கே விடுபட்ட அந்த வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிங்க, ஆன்சர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு அழகான ஒரு வசனங்க, நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யாருங்க? அந்த குணசாலியான பெண் எதற்கு ஒப்பிடுறாங்கன்னா, விலை உயர்ந்த முத்துக்களை விட இன்னும் சிறந்த விலை மதிப்பு அற்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க பைபிளில். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் வேதவினா போட்டியிலே பங்கேற்காதவர்கள் நீங்கள் பங்கேற்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொருவரும் ஆகஸ்ட் மாதம் வந்து 50 கேள்விகள் நம்ம கேட்டிருக்கிறோம். மத்திய எழுதின நச்செய்தி நூல்லேருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அநேகர் ஆன்சர் பண்ணுறீங்க. ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆகஸ்ட் மாதத்துக்கான கேள்விகள் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்காதவர்கள் நீங்கள் பங்கேற்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அப்லோட் பண்ணுற ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நிறைய பேர் வந்து பிரதர் வந்து நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு வரலை டெய்லி பைபிள் கியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அது பெல் பட்டன் அந்த ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து அப்லோட் பண்ணுற எல்லா பைபிள் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே போல் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க, அல்லது வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும். ஸோ வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் அனுப்ப முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். நாளை இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். நாளை சந்திக்கலாமா?